வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம நத்தை கெமியோங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இந்த நத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன், நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு. அதே சமயத்தில் வந்து நான் கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன் அவிச்சு எடுத்திருக்கேன்னா, உள்ளுக்கு வந்து சில வேலைகளில் வந்து மணல் இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சேன், அவிச்சிட்டு இன்னொரு முறை வந்து எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா இப்படி பார்த்தோமா, நம்மளுக்கு வந்து மணல் வந்து குறைவாக இருக்கும். அப்படியே போட்டு அவிச்சோமா, சில வேலைகளில் வந்து மணல் இருந்துச்சுன்னா அது சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து எல்லாத்தையும் அவிச்சு நான் எல்லாத்தையும் இன்னொரு தடவை கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். சரியா? ஓகே, அடுத்து இது கெமியோங் செய்வதற்கு வந்து தேவையான பொருட்கள் நம்ம பார்ப்போம். ஓகே, நான் வந்து இங்கே சிராய் ரெண்டு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் பூண்டு பல் ஒரு நாலு, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் உங்களுக்கு உரைப்பு வேணும்னா மிளகாயை வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கள். அப்புறம் கருவேப்பிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்புறம் இன்னும் வேறு என்ன பொருட்கள் இதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு மிளகாய்த்தூள் இருக்குது. மிளகாய்த்தூள் வந்து நான் கோழி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து நமக்கு கிச்சப் கிச்சப் மயனீஸ், அப்புறம் சொஸ்திரம், அப்புறம் கிச்சப்புக்கட், இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பிறகு எவ்வளோ தேவைன்றது வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் நத்தை வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு நான் எடுத்துருக்கிற நத்தைக்கு நான் வந்து ஒரு கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பிறகு வந்து கிச்சப் மயனீஸ் வந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன். அடுத்து சொஸ்திரம் வந்து நான் இரண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் சொஸ்தொக்காட்டும் வந்து இரண்டு கரண்டி, இந்த கரண்டியில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சமைக்கும் போது எதுவும் கூட குறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுனா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து இதெல்லாம் நான் வெட்டி கொண்டு வரேன். கொஞ்சம் நேரம் காத்துருங்க. இப்போ கொண்டு ஓகே, நத்தை கெமியோங் செய்ய போகிறோம். முதல்ல வந்து நம்ம தட்டிக்குவோம். சரி, சட்டி நல்லா சூடாக வந்த பிறகு தேவையான எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய்லாம் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஊற்றி கொடுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம இந்த கெமியோங் செய்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கிற பொருள், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை மிளகாய், பிறகு சிராய் ரெண்டு, மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. சரி, எண்ணெய் சூடாயிட்டோன்னே முதலில் நம்ம என்ன செய்யணும், இஞ்சி பூண்டு முதலில் போடுவோம். ஒரு கிண்டு கிண்டி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுருவேன். இது வந்து வெங்காயம் வந்து நான் பெரிய சொத்து புதுசாக வச்சுருக்கேன். ஓகே, கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்தோடனே என்ன செய்யணும், நீங்கள் கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு சிராய் போட்டுங்க. கொஞ்சம் நல்லா கிள்ளி விடுங்க. கிள்ளி விட்டு அது வந்து அது கூட நம்ம பட்டை மிளகாயும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒர்க்கு வேண்டும்னா மிளகாய் வந்து அதிகமாக போட்டுக்கணும். ஒர்க்கு குறைவாக சாப்பிட்றாங்க, மிளகாய் வந்து குறைவாக போட்டுக்கணும். சரி, இது நல்லா ரெண்டு வரட்டும். நம்ம திருப்பி திருப்பி திருப்பிட்டே இருக்கணும். ஓகே, நல்லா வெந்து வந்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இது நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு. நல்லா வெந்து வந்தோடனே இது கூட வந்து நத்தி அழுத்தி வச்சு நத்தி வந்து நம்ம சேர்க்கணும். நத்தை வந்து நம்ம எட்டையும் அழுத்தி வச்சுருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நேரம் வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து நம்ம அதை கூட கிச்சாப்பு, பிறகு மிளகாத்தூள் அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ம்
ஓகே இங்க பாத்தீங்கன்னா கிச்சப் மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து நானே முத சொன்ன அளவுல இங்க சேர்த்து வச்சிருக்கேன் நான் ஒண்ண சேர்த்தாச்சு ஓகே அடுத்து நம்ம சமையல் குறிச்சு பார்க்கலாம் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருவேன் அதிகமான தீ எடுக்க வேண்டாம் சிம்மிலே இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இந்த கிச்சாப்பு எத்திரி வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து கிண்டி விட்டு ஊற்றிடலாம் அதில் நீங்கள் எடுக்கிற நத்தையோட அளவு பொறுத்து நீங்கள் வந்து கிச்சாப்பு எல்லாம் ஊற்றிக்கோங்க கிச்சாப்பு மிளகாய் தூள் அதெல்லாம் வந்து கூட கூட நீங்கள் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஏன்னா இதில் கிச்சாப்பு எல்லா விதமான கிச்சாப்பு எல்லாம் ஊற்றிருக்கனால உப்பு வந்து நீங்கள் முதல்ல கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க பிறகு வந்து பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன் டீ வந்து நீங்கள் ஸ்டீமில் வேணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து குறைவாக போடணும் இது அது வந்து அந்த மிளகாய் தூளும் அந்த கிச்சாப்பும் வந்து வெந்து வர்றதுக்கு கொஞ்சமான தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா நட்டை ஏற்கனவே வந்துருக்கு அதனால் வந்து நம்ம அரை மணி நேரம் தான் இருக்கு இதில் வந்து மேலும் இன்னும் நல்லா சுவை கேட்கறதுக்கு நீங்கள் அந்த காஞ்ச உணவு இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதை தூள் செஞ்சு நீங்கள் போடுங்க அதில் ஆனால் நான் வந்து இங்கே போடுங்க நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச உணவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நத்தை எல்லாம் நல்லா வந்து வந்துருக்கு அதே சமயத்தில் வந்து இந்த மிளகாய் தூள் கிச்சாப்பு எல்லாம் வந்து நல்லா கட்டியாக வந்து வந்துருக்கு ஓகேங்களா இப்போ இது வந்து தயாராக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நான் சரிங்களா சரி இப்போ இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஓகே நத்தை கம்மியம் செஞ்சிட்டோம் அடுத்து இதை வந்து எல்லாம் ருசி பார்த்துட்டு எப்படி இருக்குது சுவையாக இருக்கா என்னன்னு அவர் சொல்லுவார் லைக்ஸ் தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்